என்னுடைய தம்பிகள் எஸ்சி சூர்யா லாரன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இரண்டு ஹீரோக்களாக இணைஞ்சு நடிச்சிருக்க படம். தம்பி கார்த்திக் சுப்பராஜ் இயக்கியிருக்காரு. இந்த முதல்ல ஜிகிர்தண்டான்னு ஒரு படம் வந்தது, அந்த பேரை இதுக்கு வச்சுட்டார். வழி அந்த படத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. வேற ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை எடுத்து இப்போ சொல்ல வேண்டிய ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனைன்னு தான் சொல்லணும், கதைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம மக்கள் அனுபவிக்கிற அந்த சிக்கல்களை ரொம்ப அழகாக அழுத்தமாக சொல்லியிருந்தார். இதில் ஒரு நீரின்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று வள்ளுவர் பெருமானார் பாடுறார். நீரின்றி அமையாத உலகம் என்பது எவ்வளோ உண்மையோ, அப்படி காடின்றி அமையாத நாடு என்பதும் உண்மை. அதில் ரொம்ப அழுத்தமான உரையாடல்களை அந்த காட்டு மக்கள் பேசுகிற மாதிரி இவர் மலைவாழ் மக்கள் பேசுகிற மாதிரி பதிவு செய்கிறார். யானைகள் இல்லாமல் காடு இல்லை, காடு இல்லாமல் நாடு இல்லை. இதெல்லாம் அது வந்து சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு போகிற செய்தி மாதிரி இல்லை, அது ரொம்ப அழுத்தமான உண்மை. அது எப்போவுமே நம்ம வந்து அது காடுன்னு தான் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து பூமியில் வந்து 70 விழுக்காடு நீர், 30 விழுக்காடு தான் நிலம் இருக்குது, அதில் பெரும்பாலும் காடுகள் தான். மனிதர்கள் நம்ம சமூக விலங்காயிட்டோம், ஆனால் எண்ணற்ற உயிரினங்கள், பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் அந்த காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கு. அதில் இந்த வளத்தை வனத்தை அழிப்பது என்பது எவ்வளோ பெரிய பேரழிவை உண்டு பண்ணுங்கிறத ரொம்ப ஆழமாக அழுத்தமாக தம்பி பதிவு பண்ணியிருக்காரு. அது தொடக்கத்தில் ஒரு நகைச்சுவை படம் மாதிரி இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இரண்டாவது பாதியில் வந்து அழுத்தமாக அந்த கதையை என்ன சொல்ல வந்தாரோ அதை சொல்லிட்டார். அதை உருக்கமாக சொல்லிட்டார். திரைக்கலைங்கிறது இது வந்து ஒரு அறிவியலின் அழகான குழந்தையாக தான் பார்க்கணும். இதை ஒவ்வொரு தேசியனத்தின் அழகிய கலை முகமாக பார்க்கணும். அப்படி பார்த்தவர் எங்கள் தலைவர் மட்டும்தான். இதெல்லாம் எல்லாம் இங்கே இருக்கிறவங்களாம் அது கூத்தாடி பேய சினிமாக்கார பேய இது என்ன அப்படின்னு நினப்பாங்க. அவங்க சினிமாக்காரனுக்கு வாழ்கிறதுக்கு வீட்டை கொடுக்க மாட்டாங்க, ஆள்றதுக்கு நாட்டை கொடுத்துருவாங்க. இது ஒரு நோய் இங்கே இருக்குது. அப்போ அந்த மாதிரி சூழலில் அது எங்கள் தலைவர் என்கிட்ட சொன்னது வந்து பேச்சும் திரைக்கலையும் இராணுவத்தின் வலிமையான இரண்டு படைப்பிரிவுகள்ங்கிறது. அதை தான் இந்த படம் அழிவு வலியுறுத்து. இது ஒரு மிகப்பெரிய கருவிடா, ஆயுதம்டா அப்படிங்கிற அப்படி எடுத்துகிட்டு போ அப்படின்னு. நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்லஸ் லிஸ்டெல்லாம் ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடும். அது அவர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கு யூதர். அவர் ஹிட்லர் எப்படி யூதேன மக்களை அழித்து ஒழிச்சாருங்கிறத அவ்வளோ படங்களை வண்ணத்தில் எடுத்தவர் அந்த சோகத்தை மட்டும் பதிவு பண்ண கருப்பு வழியில் எடுத்திருப்பார். ஒரே ஒரு குழந்தை நடந்து வர்றது மட்டும் வண்ணத்தில் காட்டிட்டு வர்றத அதை பார்த்துட்டு அழாதவங்க கிடையாது. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவியல் இது. அதான் பேரறிஞர் அண்ணா வந்து தணிக்கை மட்டும் இல்லாமல் எனக்கு 2 படம் எடுக்க அனுமதி கொடுத்தீங்கன்னா திராவிட நாடு அடைஞ்சு காட்டுவேன்னு சொன்னது காரணம் அந்த ஊடகத்து மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான். அது வந்து இது ஒரு படம்னு சொல்ல முடியாது, ஒரு படிப்பினை தான். எப்படி பழங்குடி மக்கள் இந்த காட்டுவாசிங்கிற சொல்லு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, காட்டுவாசி காட்டுவாசிங்கன்னு. மலைவாழ் மக்கள் தான் பழங்குடி மக்கள், அவங்க தான் பூர்வீக குடிகள். அந்த காடும் காடு சார்ந்த இடங்களுக்கான பாதுகாப்பே அவர்கள் தான். நம்ம என்ன செய்கிறோம், அந்த வள வேட்டைக்கு முதல்ல அவர்களை தான் பழி போடுறோம். தண்டகாரண்யத்தில் பச்சை வேட்டைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, கிரீன் கண்டர்னு. 250 லட்சம் கோடிக்கு அந்த வளங்கள் இருக்குது அப்படின்ட்டு அந்த வளங்களை எடுப்பதற்காக அந்த மக்களை அப்புறப்படுத்த வேண்டிய தேவை வருது. காட்டை விட்டு வெளியேறுங்கும் போது அவங்க உங்களுக்கு இது காடு எங்களுக்கு வீடு, நாங்கள் இதை விட்டு எங்கே போகும்ட்டாங்க. அந்த கருத்து தான் இது பதிவு. என் மண், என் நிலம், என்னுடைய வாழ்விடம், அதை விட்டுட்டு போக முடியாது. உயிரே போனாலும் இங்கே தான் போகணும். ஒவ்வொரு தேசியனங்களின் போராட்டமும் அப்படி தான் தொடங்குது. சூழியலின் தந்தை நம்ம தாய் இருக்காங்களே வங்காரி மாத்தாய், அவங்க சொல்கிறாங்க உலகங்களும் போர் என்பதே வள வேட்டைக்கு தாண்டா நடக்குதுன்றாங்க. அதே தான் அப்படி தான் ஈழத்தில் எங்களுக்கு நடந்தது, அதே தான் எங்கள் தாய் நிலத்தை இழந்துடக்கூடாதுங்கன்னு நாங்கள் சண்டை செஞ்சது தான். அப்படி தான் இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் நடக்குது. பாலஸ்தீனத்தில் எங்கள் நிலத்தை ஆக்கிரமித்தவர்களை நாங்கள் தாக்குதல் எடுப்பது வந்து அவங்க அப்பாவிகள் கிடையாது, ஆக்கிரமிப்பாளர்கள்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் இவங்க என் காடை வந்து நீ என் உயிரே போனாலும் அதில் தான் போகும், அந்த நிலத்தில் தான் போகும். ஏன்னா இந்த காற்றை சுவாச்சு தான் எனக்கு உயிர் வளர்த்துருக்கேன், இந்த நீரை குடித்து தான் வாழ்ந்திருக்கேன். அப்படியே அந்த போராட்டத்தை வந்து அவர் அந்த சரியாக 45 நிமிஷத்துக்குள்ள என்ன சொல்ல வந்தாரோ அது அழுத்தமாக தம்பி கார்த்திக் சுப்பராஜ் சொல்லிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இதில் என்னுடைய தம்பி எஸ்சி சூர்யா வந்து இதுவரைக்கும் நடித்ததில் இது ஒரு வேற ஒரு பாய்ச்சல் தான், பரிணாமம் தான். அவர் முதல்ல கதாநாயகனாக வந்தார், அப்புறம் வில்லனாத்தோ நடித்தார், திருப்பி இதில்
கதாநாயகனாக வந்துட்டார். அது ரொம்ப அழுத்தமாக செஞ்சுருக்கார் அவருடையது. அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சத்தமாக பேசுவார், இதாக பேசுவார். இதில் வேறு மாதிரி கையாண்டுட்டார் அப்படி கார்த்திக் சுப்பராஜ். ரொம்ப அளவாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி தம்பி லாரன்ஸுக்கு இது ஒரு வித்தியாசமான படம். அவர் நடித்து வந்த படங்கள் இது ரொம்ப மாறுதல், சமூக அக்கறையோடு எடுக்கப்பட்ட படம். பேர் தான் ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸா அப்படின்னு வரும்போது ஏதோ இதாக இருக்குது. செய்தி ரொம்ப அழுத்தமான செய்தி. அதில் தம்பி கார்த்திக் சுப்பராஜுக்கு, ஒளிப்பதிவாளர் திருநாவுக்கரசுக்கு, சபித் முகமது அந்த தொகுப்பாளர் படத்தொகுப்பாளருக்கு சண்டை பயிற்சி, யானைகள்லாம் அவர் எடுத்த விதம் வந்து அது கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, வரைகலையில் செஞ்சுருந்தாலும் கூட நம்ப முடியல, உண்மையிலேயே இது பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த புதுசாக ஒருத்தர் நடிச்சிருக்கார் சட்டானியா, அவர் விதுவா, விதுன்னு ஒரு தம்பி, அவர் ரொம்ப ஏழு இதாக நடிச்சிருக்காரு. அவர் கொஞ்சம் தான் அவர் முகம் தெரியுது, மீதியெல்லாம் கலியை பூசிட்டாங்க. ஆனாலும் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. சந்தோஷ நாராயணனுடைய இசை, அது குறிப்பாக பாடல்கள் குறைவு, பின்னணி இசையில் ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்காரு. அந்த காடுகளில் பயணம் செஞ்ச ஒளிப்பதிவுலாம் வந்து ரொம்ப வியக்கத்தக்கதாக இருக்குது. அப்புறம் நடித்த முகங்களின் தேர்வு வந்து ரொம்ப புதுமை. அது இவங்கெல்லாம் எங்கே பிடிச்சாங்க அப்படின்னு, நம்ம என்ன தான் வந்து தேர்வு செஞ்சால் கூட அது அவ்வளவு இயல்பாக எல்லா முகங்களையும் கண்டெடுத்து அவங்களுக்கு நடிப்பயிற்சி கொடுத்து கொண்டு வந்ததுங்கிறது பெரிய முயற்சி. ஒரு நல்ல படம். பேர் வந்து பழைய பேராக இருக்கும்போது அதே மாதிரி கதையாக இருக்குமோன்னு எல்லாம் நினைப்பாங்க. இது ரொம்ப அழுத்தமான கதையை சிறப்பாக செஞ்சுருக்கார் தம்பி கார்த்திக் சுப்பராஜ். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இப்படி படத்தை தயாரிக்கலாம் எடுக்கலான்னு துணிஞ்சு சொல்கிறதுக்கு வந்த தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல செய்தி. இன்றைக்கி வந்து புதிய வனக்காப்பு சட்டம்லாம் வந்தது உங்களுக்கு தெரியும். காடுகளில் இருந்து ஆதிக்குடிகளை வெளியேற்றுறதுக்கான எல்லா வேலையும் அதில் நடக்குது. எந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகளும் இல்லை. வளங்களை இருக்குதான்னு சோதித்து பார்க்கலான்ட்டு நாங்கள்லாம் அனுபவிக்கிறோம். தேனியில் வந்து நியூட்ரினோ ஆய்வு, எவ்வளவோ மலைகள் இருக்குது. நம்ம மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் எங்கேயும் எத்தெல்லாம் இருக்குது. கேரளாவில் தொடங்கி ஒரிசா வர போகுது. ஆனால் என்னோடய தேனியில் தான் அதை வந்து ஆய்வு செய்யணுங்கிறாங்க. ஏன் இமயமலையில் கூட மலை இருக்கே, அங்கே போய் நீங்கள் ஆய்வு செய்யலாமே நான் கேட்டதுக்கு அமைச்சர் சார், அந்த ராக் ரொம்ப ரஃபாக இருக்குன்னு நான் கூட கடிச்சு பார்த்தீங்களான்னு கேட்டேன். அந்த மாதிரி வந்து வள வேட்டையாடும் ஆடணும் முடிவு பண்ணிட்ட போது ஒன்றும் பண்ண முடியாது. வளங்களை பாதுகாக்கணும், குறிப்பாக காடுகளை பாதுகாக்கணும். காடு இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா அருவி இல்லை, அருவி இல்லைன்னா ஆறு இல்லை, ஆறு இல்லைன்னா நீர் இல்லை, நீர் இல்லைன்னா சோறு இல்லை, சோறு இல்லைன்னா வயிறு இல்லை, வயிறு இல்லைன்னா உயிர் இல்லை, வாழ்க்கை இல்லை. அப்போ இதெல்லாம் ஒன்றே ஒன்று உயிரியல் சுழற்சின்னு பேர் இருக்குது. அதை ஒரு ரெண்டரை மணி நேரம் திரைப்படத்துக்குள்ளே ஒரு மணி நேரத்தில் அதை வலியுறுத்தி சொல்லிட முடியும்னா அது ஒரு பெரிய சாதனை தான். மிக அழுத்தமாக சொல்லியிருக்காரு தம்பி கார்த்திக் சுப்பராஜுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். சிறப்புற நடிச்சது என்னுடைய தம்பி எஸ் ஜே சூர்யா, என் தம்பி லாரன்ஸ், இருவருக்கும் ரெண்டு பேருமே போட்டி போட்டு இரண்டு கதாநாயகர்கள், நல்ல வலுவான கதாபாத்திரங்கள் ரெண்டு பேருக்குமே, நல்லா செஞ்சுருக்காங்க, ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. உடன் நடித்த என்னுடைய மாமா இளவரசு அவர்கள், மற்ற கலைஞர்கள் எல்லாமே சிறப்புற செஞ்சுருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். படக்குழுவினருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்தணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் தாமதம், முன்னாடியே பார்த்துருக்கணும். தீபாவளிக்கு வந்த படம் நேரம் இல்லாதனால பார்த்து என்ன பாருங்கண்ணே பாருங்கண்ணேன்னு சொன்னதுனால அது, ஏன்னா நான் தரையில் பேசுகிறத தம்பிகள் திரையில் மொழிபெயர்த்து வச்சுருக்கிறாங்க. அதனால் எனக்கு ரொம்ப நேரடியாக என்ன சொல்கிறது தொடர்பாயிடுச்சு, கருத்து தொடர்பாயிடுச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். வேறு ஏதாவது கேட்க என்னோட சேர்ந்து எட்டு வழிச்சாலைக்கும் இந்த வேளாண் போராட்டத்துக்கு என்னோட சேர்ந்து போராடினாரு. இப்போ தம்பிகள் மூலமாக நான் கேட்குறது போராட்டத்தை தூண்டினாருங்கிறது தான் அருள்முருகன் மேலே உங்களுக்கு இருக்கிற குற்றச்சாட்டு, அரசு வைக்கிற குற்றச்சாட்டு. போராட்டத்தை தூண்டுவது அருளா இல்லை என்னை போன்றவர்களா இல்லை மக்களுக்காக களத்தில் நிற்கிறவங்களா? இப்போ ஆசிரியர் போராட்டம் மறுபடியும் தொடங்க போகுது 23rd. போராட்டத்தை தூண்டுவது அரசா மக்களா? இந்த போராட்டத்தை எங்களுக்கு கையளிக்கிறது, எங்கள் மேலே திணிக்கிறது யாருன்னு பாரு. எங்களுக்கு என்ன பொழுது போகாமல் உட்காந்து போராடிட்டு இருக்கோமா? அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை, போராட்டத்தை மக்களுக்கு திணிப்பது யார்? மக்களுக்கு அந்த போராட்டங்களை கையளிப்பது யார்?
அப்போ அநீதியை எதிர்க்கவே கூடாது. அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாத துணிந்து நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத், உண்மையான புனித போராளின்னு நபிகள் சொல்கிறார். அநீதி எங்கெங்கே நடக்குதோ அதை கண்டு நீ கோவப்படுவேனால் நீனும் என் தோழனேங்கிறான் சேகுவரா. அநீதியை கண்டு அதை எதிர்க்க துணிவு இல்லாமல் சகித்து கொள்பவன் அடிமையாகிறான் தானே, தொடர்ந்து சகித்து கொள்ளவன் அடிமையாகிறான். இப்போ நாங்கள் எதை பின்பற்ற அப்படியே அடிமையாயிரணும், எல்லாத்தையும் சகித்துக்கிட்டு எது வந்தாலும் நமக்கு என்னப்பா விடுப்பா விதிக்கப்பட்ட விதி அப்படின்னு போயிடணுமா? எப்படி இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்ங்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அவர் கோட்பாட்டை ஏற்கவா இல்லை இவர்கள் சொல்கிற கோட்பாட்டை ஏற்கவா? நீ போராட பயப்படுறாடா, தின விதை பூமியோட போராடி தாண்டா முளைக்குதுங்கிறான் சேவரா. அப்போ நாங்கள் எதை தான் பின்பற்றுறது? போராடாமல் எது ஒன்று பிறந்திருக்கு? போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவைங்கிற போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்துங்கிறான். போராடும் போது தான் மனிதனை பிறக்கிறாங்கிறான் மாசே இந்த மார்க்சியங்காரிக்கு. அப்போ எந்த எந்த கோட்பாட்டை ஏற்று நாங்கள் வாழ்கிறதுன்னு சொல்லுங்கள். அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாடிக்கலையே ஊமை ஜனங்கள் அடிங்கிறான் பாரதி. என்னதான் செய்கிறது அப்புறம் நாங்கள்? எங்கள் வாழ்விடத்தை பறிப்பீங்க, வாழ்வாதாரத்தை பறிப்பீங்க, விளைநிலங்களை பறிப்பீங்க, எல்லாம் கைகட்டி நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும். எஜமானர்கள் நீங்கள் கை நீட்டி சொல்கிறது நாங்கள் கைகட்டி கேட்டுருணும். போராடினா எங்கள் மேலே குண்டாசு. இப்போ மலையை வெட்டுறவன் மணலிலை திங்கிறவன் அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பேர் என்ன? நீங்கள் கள்ளச்சாராயம் விற்றவங்களுக்கே காசு கொடுத்தவங்க தானே குடும்பத்துக்கு? கேட்டால் அவங்க குடும்பம் அவங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல, அவங்க சிறையில் இருந்தால் குடும்பம் கஷ்டப்படும்ல. கிருஷ்ணகிரியில் பீகாரில் இருந்த வரைக்கும் இங்கே என்ன வேலை தமிழ்நாட்டு அரசியல்? நான் அண்ணன் கேட்குறது பதில் சொல்லு. பீகார்லேருந்து ஒரு கூட்டி வந்து பலநூறு ஓடி சம்பளத்தை கொடுத்து இங்கே வேலை செய்யணும்னு தேவை என்ன இருக்கு? என் நிலத்தை பற்றி தெற்கு தெரியுமா வடக்கு தெரியுமா பிரசாந்த் கிஷோருக்கு சொல்லுங்கள். நான் யாருன்னு தெரியுமா? இங்கே எத்தனை மாவட்டம் இருக்குது, எந்தெந்த சமூகம் இருக்குது, எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே ஏரி இருக்குது, குளம் இருக்குது, எங்கெங்கே எதாவது தெரியுமா? அப்புறம் எதுக்கு நீங்கள் அவர் கூட்டி வந்தீங்க? கிருஷ்ணகிரியில் இந்த தம்பி தமிழன் உலகத்தில் எங்கே அடிபட்டாலும் போராடுவான் தம்பி. தமிழன் சேர்ந்து விவசாயிக்கு எங்கே பிரச்சனாலும் விவசாயி ஒன்று கூடுவான். அது பகுதி பிரச்சனை இல்லையே, ஒரு தொகுதி பிரச்சனை இல்லையே, இந்த நாட்டின் பிரச்சனை. அதான் அங்கிருந்து வந்தார் இங்கிருந்து வந்தாருங்கிறீங்க. நீங்க மட்டும் ஈரோடு கிழக்கில் மொத்த பேரும் குஞ்சு தேர்தலுக்கு வேலை செஞ்சீங்களா? நான் பேசுறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க தம்பி. நீங்க ஒரு தொகுதி தானே, ஈரோடு கிழக்கில் இருக்கிறவங்க வேலை செஞ்சிட்டோம்னு விட்டுட்டீங்களா? தமிழ்நாட்டுக்கு மொத்த பேரையும் குவிச்சு வேலை செஞ்சீங்களா? அதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? இதை சொல்றாருல அந்த அமைச்சர்ன்றதுக்கு பதில் இருக்கா? அப்ப எங்கேயோ ஒரு விவசாயி போராடி நீங்க செய்யாறுல போராடி அவன் சாகணும், நாங்க மத்த விவசாயம் வேடிக்கை பார்க்கணுமா? நாளைக்கு அவன் இந்த பாருங்க, அடுத்தவன் துன்பப்படும் போது துயரப்படும் போது நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் தரப்படலைங்கிற ஓசியமாத்தி. நீங்க அப்படி வேடிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு உங்க சுதந்திரமும் கேள்விக்குள்ளாயிருங்கிறான். அப்ப அவன் துன்பப்படுறான், அவன் எல்லாம் பறிக்கப்படுது, நாளைக்கு ஏன் எல்லாம் பறிக்கப்பட்டா? தம்பி இங்க தன் வீட்டு குறை எரியாத வரைக்கும் இவனும் தண்ணி எடுத்துட்டு வர தயாரா இல்லை. அடுத்த வீடுதானே எரியுதுன்னு படுத்தீங்கன்னா நீ கடைசியை சாம்பலா தான் கீழே விழுவேன். அது அங்க செய்யாத பிரச்சனை நினைச்சுன்னா நாளைக்கு அடையாறுல வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் அப்படிலாம் பார்க்க முடியாது தம்பி. ஏன் அங்கிருந்து வர்றாரு இங்கிருந்து வர்றாரு போறாரு, இதெல்லாம் என்ன பேச்சுது? அதை வரவே இருக்கிறேன். அதை பல காலமாக அண்ணா வலியுறுத்திட்டு இருக்கேன். நமக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணா பேசியிருக்காரு அந்த கருத்தை, உங்களுக்கு தெரியும். ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர்லாம் அவசியமற்றது, அது ஒரு தொங்கு சித்த தம்பி. இப்போ அந்த அஞ்சு விரல் இருக்கு எனக்கு அவசியமா இருக்கு, இங்கிட்ட ஒரு சதை இருந்தால் அதை இருட்டு ஒரு விரல் இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? ஒரு எரிச்சலாக இருக்கும். அது மாதிரி தான் அது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு இதுதான் தம்பி அதிகாரம். 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத உரிமை அதிகாரம். ஒரு நியமன உறுப்பினருக்கு என்ன எப்படி வந்துடுது? அது எங்கள் காசில் சம்பளத்தை வாங்கிட்டு எங்களுக்கு எதிராகவே சிந்திச்சு எழுதிக்கிட்டு இருந்தா அப்படி கையெழுத்து போட்டு பேச போன முடியாதுன்னா அப்படி? நீங்கள் சொல்லுங்கள், சம்பளம் கொடுக்குற முதலாளிகள் கொஞ்சம் விசுவாசம் வரப்பா. நீ பாட்டுக்கு எதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அது அது வந்து எப்போவுமே ஆளுகிறவர்கள் பிஜேபி என்ன பண்ணோம்னா தம்பி, அவங்க ஆளாத மாநிலங்களில் இந்த மாதிரி ஒரு ஆளுநரை போட்டு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கும். நீ கிரண்பேடி என்ன பாட ஐயா நாராயணசாமி படுத்துனாங்க உங்களுக்கு தெரியும்ல? ஒரு வேலை கூட அவரால் செய்ய முடியல. இதே அதை அப்படி கையெழுத்து போடாமல் அது இதெல்லாம் ஆளுநருங்கிறது தம்பி அடித்தட்டில் கீழே இருந்து
ஒரு மக்களோடு மக்களாக இருந்து வாழ்ந்து வாழ்ந்து மேலே எழுந்து வந்த ஒரு தலைவனுக்கு கொடுத்தா தான் அது சரியாக வரும். நீங்கள் மக்களே சந்திக்கலை, எங்கள் ஒரு இடத்துல ஐபிஎஸ்ஸாக இருந்தீங்க திடீர்னு, நீங்கள் போலீஸ் ரிசர்வ் விட்டு இன்னும் வெளியில் வரல, நீங்கள் எப்படி பொதுமக்களை சந்திப்பீங்க? எங்கள் பிரச்சனை உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? திடீர்னு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் கொடுத்துருது, ஓய்வு பெற நீதிபதி கொடுத்துருது. தலைவரோட தலைவரில் இப்போ மக்களாக அம்மா தமிழிசை கொடுக்குறாங்கன்னா அவங்க இப்போ போராட்டங்களை போயிருக்காங்க, மக்களோடு நின்றுருக்காங்க. ஒரு வீடு தீப்பிடிச்சிருந்துச்சுன்னா போயிருப்பாங்க, ஒரு வெள்ளச்சதம்னா பார்த்துருப்பாங்க. மக்கள் அழும்போது கவலைப்படாதீங்க, தைரியம் பாருங்க பேசி, ஒன்றுமே சந்திக்காமல் திடீர்னு உட்கார வச்சுருது. அவர் எந்த மக்களின் நலன் சார்ந்த சட்டமோ திட்டமோ தீர்மானமோ மசோதாவோ நிறைவேற்றினா கையெழுத்து போட முடியாது. என்ன பெரிய கையெழுத்து, இந்த கையெழுத்து உங்கள் கையெழுத்து என்ன எழுத்தது? அதுதான் எரிச்சலாக இருக்குது. அந்த அமைப்பு தப்பாக இருக்குது. எங்கே மக்களாட்சி இருக்குது? மக்களுக்கான அதிகாரம் எங்கே இருக்குது? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு ஆளுநருக்கு வந்துடுதுன்னா யார் ஆள்றது? அப்போ அவர் ஆள்றாரா, முதலமைச்சர் ஆள்றாரா? எழுந்து இப்பல்ல தம்பி, நான் நீண்ட நாளாக பேசுகிறோம். இவங்க ஆளுநர் வந்து இந்த ஆளுநரை மாற்றணும்னாங்க, நாங்கள் அந்த பதவியே தூக்கணும்னோம். அந்த பதவி நீக்குவதற்கு என்ன மாதிரியான வேலைக்கு எடுத்தால் அரசு வந்து கையில் எடுக்க? கிளர்ச்சி தான் தம்பி, கிளர்ச்சி தான். கண்டுகொள்ளக்கூடாது. பேசாம போயா அப்படின்ட்டு நீ கையெழுத்து போட்டால் போடு, போல என்ன போகணும் இது பண்ணணும். அப்படிலாம் ஜனநாயகமே கிளர்ச்சியில் வந்தது தானே தம்பி? இல்லை, ஜனநாயகமே கிளர்ச்சியில் புரட்சியில் வந்தது தானே? ஏன் வராது? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாதுங்கிற நிலைமை உருவானால் மக்களே தானே கிளர்ந்து புரட்சி செய்வாருங்கிற லெலின்னு இலங்கையில் நடந்துச்சுல்ல, இலங்கையில் நடந்துச்சு தம்பி. ராஜபக்சே வீட்டுக்கு முற்றுகையிட்டு போனான், அஞ்சு கார் இருந்தது, எடுத்துகிட்டு போனானா தீ வச்சு கொடுத்தனானா? அதை நினச்சிருந்தா எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல. அவன் எடுத்துகிட்டு போகல, உன் காரலடா முக்கியம், எனக்கு சோறு தாண்டான்னு கொளுத்திட்டு போயிட்டான். உன் குண்டாசெல்லாம் தூக்கி போடு தம்பி, ஒன்றும் இல்லை குண்டாசு. இப்போ நாங்கள்லாம் அனுபவிக்காத குண்டாசு தேசிய பாதுகாப்பா? எவ்வளோ நாளைக்கு அடைக்கிற முடியும் தம்பி? நெருப்பை எவ்வளோ நாள் குப்பையை கொட்டு முடிடுவீங்க? எவ்வளோ நாள் முடிடுவீங்க நீங்கள்? அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் எவ்வளோ நாள் இருந்துரும் தம்பி? அப்படி இல்லை இல்லை, புரட்சி என்பது ஒரு தலைகள் மாற்றம். மேலே இருக்கிறது கீழே வந்துடும், கீழே இருக்கிறது மேலே போயிடும். இன்றைக்கி வீதியில் நின்று கத்திரிமை ஒரு நாள் அதிகாரத்துக்கு வருவான், மேலே வருவான். அதிகாரத்திற்கு ஒரு நாள் வீதிக்கு வருவான்ல, அது மாறும் இல்லை. அதனால் அது அதெல்லாம் சாத்தியமானேன்னு கேட்காது. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. சார், தொடர்ந்து எதிர்கட்சிகள் எழுப்புகிற கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லாமல் இவர் அப்பா இவரே சபாநாயகரே பதில் சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்கிறாரு. அவர் பேசுறதும் அந்த லைவ்ல இருந்து கட் பண்ணிடுறாங்கன்னு தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டு. இல்லை, அந்த குற்றச்சாட்டு என்கிட்ட நிறைய பேர் முறையிட்டுட்டாங்க தம்பி. எதையுமே அவர் பேச விட மாட்டேறாருப்பா. நம்ம எந்த கேள்வி பேசுகிறாருன்னு எனக்கிட்டே நெருக்கமான தலைவர்கள்லாம் சொன்னது உண்டு. அது அவருடைய குணம் அப்படி, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது ஐயா வந்து அடிக்கடி தொலைக்காட்சி விவாதங்களுக்கு அனுப்பியிருந்தால் இந்த அவரை சபாநாயகரை போட்டு பேச விடாதனால சரி இதுதான் வாய்ப்பு, இதுலேயாவது பேசிடுவோம் பேசிடுறேன். யாருக்கு பொதுவாக செயல்படாமல் அவர் இந்த மாதிரி திமுக சார்பு எடுக்கிற மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்களா? அதான் அது சொல்ல முடியாது. ஒருவேளை இந்தியா கூட்டணி வென்று வந்தால் அவருக்கு அவங்க சொன்ன மாதிரி ஆளுநர் பதவி கூட கொடுக்கலாம். அப்போ ஆளுநரை ஒழிக்கணும்ன்ற அப்புறம் ஆளுநர் கொடுக்கணும்னா இப்படி, அது அது ஒரு சும்மா நகைச்சுவைக்காக சொன்னதுன்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம தமிழக மீனவர்களை வந்து இலங்கை கடற்படையினர் தாக்குவதும் இல்லை கடற்கொள்ளையர்கள் தாக்குவதும் தொடர்ச்சியாக நடந்துச்சு. நீங்களும்மா இப்போ படிச்சிருக்கீங்க, நீங்களும் கடற்கொள்ளையரெல்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்க. இந்த கதையெல்லாம் என்ன அம்புலி மாமா கதை மாதிரி, அது கூட நல்லா இருக்கும், லாஜிக்காக இருக்கும். தம்பி, ஒரு வலிமை மிக்க கடற்படை இராணுவம் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் உலகத்தின் வலிமை மிக்க கடற்படை இலங்கை கடற்படை இராணுவம் நிற்கிது. இப்போ நியாயமாக பார்த்தா நம்ம கடற்படை இராணுவம் நம்ம நாட்டு குடிகளை வந்து இது எல்லை இதோட மீன் பிடிச்சிட்டு திரும்புங்கன்னு, அவன் தாக்குதலுக்கு வந்தால் அவன் கைது பண்ண வந்தால் தடுத்து காப்பாற்றி நம்ம பிள்ளைகளை மீட்டு வரணும், படகை பறிக்காத வலையை பிரிக்காத அடிக்காத சுடாதேன்னு சொல்லணும். இது எதையுமே இது செய்யலை. இப்போ இந்த நாட்டு கடற்படை இராணுவமும் இந்திய நாட்டு கடற்படை இராணுவம் நிற்கும்போது கடற்கொள்ளையை எங்கேருந்து வரேன்? அப்போ இந்த கடற்படை இராணுவங்கள்லாம் தூங்குதா? கடற்கொள்ளையை யார் சொல்லுங்க? சிங்களனா இல்லை தமிழனா இல்லை வேறு ஏதாவது இந்தோனேசியா இல்லை வேறு பகுதியிலேருந்து உள்ள வரானா? யார் இது? இதையெல்லாம் ஒரு இந்த கதையெல்லாம் இன்னும் நம்மளை நம்பிட்டு இருக்க சொல்கிறாங்க பாருங்கள். இதே தான் சொன்னான், சோமாலியா வந்து பட்டினி பசியானவொன்னா பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கப்பலில் ஏதாவது பொருள் வருமா உணவுப் பொருள்னு தடுத்து பறிக்க வந்தவனே
அவனை இதையே பழியத்தான் போட்டாங்க. கடற்கொள்ளை வயிறு நிறைய பசியோடு இருக்கவனுக்கு தோட்டாவை பரிசாக கொடுத்தாங்க வயிற்றுக்குள்ள. அந்த கதை தான் இது. கடற்கொள்ளையில் கதையெல்லாம் இன்னும் நம்ம நம்புறதா என்ன? ஐயா சாண்டிலின்னு எழுதுன கடற்புறா கதை மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் சும்மா நம்மளை ஏதோ இந்த மக்களை ஒரு அறிவிலிகளாக நினச்சிட்டு ஒரு கதையை கட்டி விடுறது தான். இருக்கலாம். அது ஏதோ சொல்லணும்னு சொல்றதான். எனக்கு அரசியல் புரிதல் தான் இல்லை, என் தம்பிகிட்ட அரசியலே இல்லை. எனக்கு சுதந்திரமா ஒண்ணு நான் பேச முடியுதுல்ல, அவருக்கு எதையாவது பேச முடியுமா சொல்லுங்க. நானும் அவரும் ஒரு தர்க்கம் செய்வோம். இந்த பத்தாண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியில் ஒரு சாதனை உருப்படியான ஒரு செயலை அவர் சொல்லிட்டு சொல்லுங்க. எதை பற்றியும் பேச முடியாது. இங்கே வண்டி ஓட்டலாம், திமுக ஊழல் செஞ்சிருச்சு லஞ்சம் பெற்றுருச்சு, சரி அதிமுக வாங்கின ஊழல் அது பெற்ற லஞ்சம் அதை அடிச்சு கொள்ள அதையும் கொஞ்சம் சொல்லணும்ல ஒரு நேர்மையால. அவர் என்ன சொல்கிறார், அதை நீங்கள் வெளியிடுங்கண்ணே, நீ தானே பண்ண லிஸ்ட் வச்சுருவே கொடு நான் வெளியிடுறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. அது என்ன இருக்குது தம்பி, அவங்களுக்கு எதை பற்றி பேச தகுதியோ நேர்மையோ வச்சுருக்காங்க? கடைசி அதாவது பாருங்க தம்பி, எல் முருகன் டவுன் கேட்குறாங்க, என்னங்க இப்படி ஆயிடுச்சு, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம், என்னங்க விலைவாசி ஏறிடுச்சு, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம், என்னங்க அங்கே இது வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சுட்டாங்க, ஜெய் ஸ்ரீராம். இது ஒரு அரசியல் தம்பி. பாருங்க அமித்ஷா போய் பேசுகிறாரு பாருங்க, எங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டிங்கன்னா ராமரை வந்து இலவசமாக தரிசிக்க அனுமதிக்கிறோங்கிறாரு. இறைவன் கூட இலவசமாயிட்டான் கடைசியாக. அவங்க பார்வையில் பாருங்க, ராமர் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், அந்த பார்ட்டியினுடைய ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் நீங்கள் ஆக்கி வச்சுருக்கிறீங்க. நாட்டு மக்கள் வணங்குகிற ஒரு தெய்வமாக அவரை நீங்கள் போற்றவே இல்லையே. அப்படி இப்படி கடவுள் வாழ்கங்கிறது ஒரு கட்சியின் முழக்கம் எப்படிங்க இருக்க முடியும்? இந்த பாஜக ஆளும் மாநிலங்களில் வந்து புதுச்சேரி சட்டத்தை வந்து உருவாக்கத்திற்கு வரவேற்பு ஒப்புதல் வழங்கப்பட்டு ஒரு சில மாநிலங்களில் அது அப்படியே நாடு முழுவதும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க? அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நீங்கள் ஒன்று, என் சட்டையும் உங்கள் சட்டையும் ஒரே மாதிரி இல்லை, என் சாப்பாடும் உங்கள் சாப்பாடும் ஒரே மாதிரி இல்லை. நீங்கள் இப்போ சப்பாத்தி வச்சுக்கிட்டு வெங்காயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் அவங்களோட வாழ்ந்துருக்கேன்ல, என்னடா சிக்கிட்டம்ப இருக்கடா நினைப்பேன். அதனால் அது பொதில் காமன் சிவில்ங்கிறது தம்பி, இது எப்படி இருக்கும், எப்படி கொண்டு வர முடியும்? நான் பல முறை கேட்டேன், சீக்கியர்களை வந்து நீங்கள் தலைப்பாகையை நீக்கிட்டு தாடி எடுத்துகிட்டு இராணுவத்துக்கு வாங்கன்னு சொல்லிட முடியுமா அவங்களால? நாங்கள்லாம் முடியை நல்லா வெட்டிக்கிறோம், தாடி எடுத்துடுறோம் இராணுவத்துக்கு போகும்போது, சீக்கியர்களை அப்படி சொல்லிட முடியுமா? அப்புறம் எப்படி பொது சட்டம் வரும்? சும்மா அது தேவையில்லை. இப்போ இருக்கிற சட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு என்னன்னா உங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு, ஏன்னா சீமான் அவர்கள் வந்து என்றைக்குமே போய் சொல்ல மாட்டார், உண்மையை மட்டும்தான் பேசுவார். ஒருவேளை ஓபிஎஸ் அணியினர் வந்து அவருக்கு போகிறது வேறு எந்த பக்கம் இல்லாமதனால அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வச்சுக்கிறதுல வர்றது இதுதான், புரிஞ்சு வச்சுக்கிறதுல வர்ற இவர் இப்படி, இவர் இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு அதில் கூடுதலாக என்னை நன்கு அறிஞ்சதுனால சொல்கிறாங்களே ஒழிய, அவங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, கொள்கை இருக்குது. நான் ஒன்று கேட்குறேன், நான் என் தலைவர் யாருன்னு பல முறை சொல்லிட்டேன், அதை வந்து நீங்கள் ஏற்பீங்களா? என்னோடய கூட்டணிக்கு வர நீங்கள் ஏற்பீங்களா? என்னுடைய மேடையில் இந்த பக்கத்தில் பெருசாக தலைவர் படம் இருக்கும், நீங்கள் உட்காந்துருப்பீங்களா பயப்படாமல்? நீங்கள் ஒரு யூடியூப்பில் எங்கள் அண்ணன் படம் அப்படி ஓரமாக இருந்தாலே ரிப்போர்ட் அடித்து மூடிடுறீங்க. இப்போ 26ஆம் தேதிக்கு நாங்கள் சுவரிட்டி ஓட்டுவோம் பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு 1 ரூபா 2 ரூபா 100 ரூபா சேர்த்து நாங்கள் ஆயிரக்கணக்காக போஸ்ட் ஓட்டுவோம். போலீஸுக்கு வேலையே அது காலையிலேருந்து அது கிழிச்சு கிழிச்சு எடுக்கிறதான். நான் கேட்பேன், என்ன வேலை செஞ்சு கிழிச்சிங்கன்னு கேட்டால் அந்த அவங்க போஸ்ட்டை பூரா கிழிச்சோம்னு சொல்கிறதுக்கு தான் அந்த வேலை இருக்குது. அதனால் அது கஷ்டம். அவங்க ஒரு கோட்பாடு, அவங்க அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி நடத்தணும்பாங்க, இவங்க வந்தால் இவங்க ஒரு ஆட்சி முறையும்பாங்க, நாங்கள் இது இல்லாத ஒரு ஆட்சி முறைன்னு சொல்கிறோம். அதனால் அது ஒருத்தர் ஒருத்தர் வச்சுருக்கிற புரிதல் நன்மதிப்பில் பேசுகிறது தான், அது அப்படி அப்படி எடுத்துக்கிற வேண்டியதில்லை. அசாம் மாநில ஆளுநர் வந்து ராஜஸ்தானில் வந்து பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரித்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, அது வந்து அவர் வந்து பதவிக்கு சொன்ன எதிர்கட்சிகள்லாம் வலியுறுத்துறாங்க. ஆமாம், இப்போ நம்ம ஆளுநர்னு ஒன்று எடுத்துக்கிறோம், சபாநாயகர்னு ஒன்று எடுத்துக்கிறோம்னா தம்பி, ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் ஆர்எஸ்எஸ் அனுதாபிகள் அவர்கள் ஆதரவாளர் தான் அவங்க நியமிப்பாங்க ஆளுநராக. இப்போ சபாநாயகருங்கிறது திமுகவில் இருந்து அடிப்படையிலிருந்து விலகி
அவர் சபாநாயகர் அப்படின்னா பொதுவாக இருக்கணும்னு, ஒரு சபையை நடத்துகிறவர் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும்ன்ட்டு. ஆனாலும் யதார்த்தத்தில் அப்படி இல்லை. இவர் திமுக சபாநாயகர்த்தாக இருப்பார், அதுக்கு முன்னாடி இருந்தவர் அதிமுக சபாநாயகர்த்தாக இருப்பார். அதையும் மீறி இப்போ நம்ம ஆர் என் ரவி போல், இந்த நம்ம அசாம் ஆளுநர் போல் சில பேர் அதையும் மீறி இயங்கிடுறாங்க. அது அது ஜனநாயகத்தில் அது மரபு இல்லை, அதை கடைப்பிடிக்கணும். உயர்ந்த பொறுப்புக்கு போகும்போது அதை கடைப்பிடிக்கணும், அது தவற விட்டுறாங்க. அது சரிதான், ஒரு அந்த கட்சியை அடிச்சிட்டனால உங்களுக்கு தெரியுது, பொதுவான மக்களுடைய மனநிலையே இதுதான். சாதாரண மக்கள்கிட்ட பேச்சு கொடுத்தாலே ஆளுநர் நடந்துகிற விதம் யாருக்குமே பிடிக்கல. இப்போது ஆன்லைன் ரம்மி அந்த விளையாட்டு மக்களை பாதிக்குது, பல கொலைகள் தற்கொலைகள் நடந்துருது, தற்கொலைகள். அது வேணாம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம மந்தையில் உட்காந்து நாலு பேர் சீட்டானாலே சித்தப்பா பெரியப்பாவை கைது பண்ணி உள்ள வண்டி போட்டுருவாங்க, உங்களுக்கு தெரியும் எங்கள் கிராமங்கள்லாம். அதை இப்போ அங்கீகரிக்கப்பட்டு ஆன்லைனுக்குள்ளே டிவியில் விளையாடு அப்படின்னு நான் வந்து ஒரு இதை விளையாண்டு ரம்மி விளையாண்டு ஒரு பைக் வாங்கினேன்னு ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு அம்மா பேசுது, ஏதோ ஒன்று பேசுது. அந்த மாதிரி விளம்பரங்கள் வரும்போது அது சரியாக இல்லை, தடுக்கணும்னு அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அது கையெழுத்து போடணும், மக்கள் நலன் சார்ந்து வர்றதுக்கு கையெழுத்து போடணும். அது போட முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து தப்பு. அதனால தான் அவங்க அது எப்படி அந்த எதிர்ப்பை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தான் அது தெரியாமல் இந்த சோறுட்டி ஓட்டுறாங்க. சரி, அடங்கி இருங்கிற வார்த்தை உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் சொல்லுங்க. இலகணேசன் வந்து ஆளுநருக்கு சட்டம் தெரியும், நிர்வாகம் எல்லாமே தெரியும் சொல்லிட்டு. அப்படி ஒரு செயல்லையுமே அவர் காட்டலையே தம்பி, ஒரு செயலில் கூட. இது வந்து அவர் பொறுப்பேற்றிலிருந்து இந்த செயலில் சட்டம் தெரிஞ்சவர், அவருக்கு இந்த ஜனநாயகம் தெரிஞ்சிருக்கு, அரசியல் தெரிஞ்சிருக்கு, அப்படி எதுவுமே இல்லையே. அவர் ஏதோ ஒன்று படித்து யாரோ எழுதி கொடுக்குறத பேசுகிறாரு. திடீர்னு வந்து வள்ளலாரை வந்து சனாதன தர்மத்தினுடைய உச்ச நட்சத்திரமே இவர் தான், 10,000 ஆண்டுகளாக இருக்கிற பத்தாயிரம் ஆண்டுகளாக சனாதன தர்மம் இருக்குங்கிறார். 10,000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு ஏது, நீங்கள் யார், நான் யார், என்னத்தையாவது வாய்க்கு வந்தது யாராவது எழுதி கொடுக்குறத பேசிட்டு போகிறது தான். உயர்ந்த இடத்துல இருக்கும்போது அவங்க சொல்கிற வார்த்தை ஊடகத்தில் வந்துடுது, இது உண்மையாக இருக்குமோ இது அப்படின்னு வருது. இந்த வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற கதை தான், அது மாதிரி சொன்னோன்னா அது நம்பப்பட்டுருது, அவ்வளோதான். சார், வந்து தமிழகத்துல முதற்கட்டமா 11 இடங்கள்ல வந்து விஜயின் ஊடகம் திறக்கப்பட்டிருக்கு. அவரு அடித்தளம் வந்து ரொம்ப அரசியல்ல வந்து அழுத்தமான ஒரு அடித்தளத்தை வந்து அமைச்சுக்கிட்டு இருக்காரு விஜய், அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நூலகம்லாம் அது செய்யணும், ஒவ்வொருத்தரும் செய்யணும். நாங்க செஞ்சோம், செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ கொடிக்கம்பங்கள கூட நாங்க ஒரு பெட்டியை வச்சு அதுல கொடிக்கம்பங்களை கூட சும்மா விடாம நாங்க வைக்கிறோம். நூலகம்ங்கிறத இருக்கணும், பிள்ளைகள் வந்து அதை படிக்கிற பழக்கத்தை வைக்கணும், சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்கணும். அப்படி கற்கும்போது தான் அறிவார்ந்த சமூகமாக நம்ம சமூகம் மேலும். போர்க்களத்தில் துப்பாக்கியுடன் சிறந்த ஆயுதம் வந்து புத்தகங்களேங்கிறார் லெலின். அதனால் நம்ம வந்து அந்த செயலை வந்து தம்பி விஜய் செஞ்சாலும் சரி, அஜித் செஞ்சாலும், சூர்யா செஞ்சாலும், யார் செஞ்சாலும் நீங்கள் வரவேற்கணும். அதில் நமக்கு ஒரு கெடுவாய்ப்பாக தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இல்லாமல் குடிப்பகங்கள் உருவாகி போயிடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஒரு தனி மனிதர் வரும்போது அதை செய்கிறாருன்னா அது அரசியல் அப்படின்னு பார்க்காம சமூக அக்கறை, ஒரு தலைமுறையை சரியாக வளர்த்தெடுக்கணுங்கிற நோக்கம், அப்படி பார்க்க முடியுதாங்க. தொகுதி வாரியாக திறக்கிறாரு, அதுதானே அரசியல்னு நம்ம பார்க்கணும். 234 தொகுதியிலையும் ஒரு நூலகம் அது செய்யலாம்ல, 234 தொகுதியிலையும் சில திறக்காம நூலகம் திறக்கிறது மதிப்பிற்குரியது தானே. அது நூலகம் வந்து இப்போ நீங்கள் தங்கச்சி கேட்குறாங்க, நீங்கள் கேட்குறீங்க பாருங்க. இப்போ எனக்கு வந்து பெரிய பின்புலம் அடையாளம் இல்லை, அண்ணன் கமல்ஹாசனுக்கு, ஐயா விஜயகாந்துக்கு, தம்பி விஜய்க்கெல்லாம் ஒரு அடையாளம் இருக்குது, புகழ்பெற்ற திரைக்கலைஞர்கள். விஜய் திறக்கிறார், விஜய் திறக்கிறார், நான் பல 100 இதில் திறந்திருக்கேன், அப்போ யாரும் நீங்கள் பேசலை. இப்போ அதில் வந்து அவர் பேசுகிறபோது ஏதோ நூலகமா அப்போ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன பொறி, ஒரு 100ல் ஒரு 10 பேருக்கு விழுது, ஒருத்தனுக்கு விழுதுனா கூட அது ஒரு பெரிய நல்ல விதை தானே. அது அதை கைதட்டி பாராட்ட வேண்டியது தானே, அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். எல்லாரும் இல்லை, சில பகுதிகளில் நமக்கு கேள்விப்படுற வரைக்கும் இப்போ பள்ளிக்கூட கல்லூரிகள் வாசல்லே விற்கப்படுது, தங்கும் விடுதிகளெல்லாம் இந்த மாத்திரைகள்,
அப்புறம் அஞ்சல் தலை போல் ஒரு இது இருக்குங்கிறாங்க, அதை நாக்கில் ஒட்டிக்கிட்டாலே அது அது போதை வந்துடுதுன்றாங்க. அந்த மாதிரி பொருட்கள் அதிகமாக விற்கப்படுதுங்க. இந்த வட இந்தியர்கள் வருகைக்கு பிறகு இது ரொம்ப புழங்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் அவங்க வந்து இந்த அங்கங்கே இருக்கிற காவல் நிலையங்களுக்கு காசை கொடுத்துட்டு இது பண்ணிடுறாங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஒரு ரவுடிசமோ தம்பி, இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி போதை இதுகள்லாம் காவல்துறைக்கு அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் அதை நகராது, செய்ய முடியாது, யாருமே செய்ய முடியாது. ஒரு ரவுடிங்கிறது காவல்துறை ஆதரவு இல்லாமல் ஒரு ரவுடி எப்படி கையிலையும் மடிச்சுக்கிட்டா ரவுடின்னு வந்துடுவானா? அது அதனால அது நடவடிக்கை எடுக்கப்படுது. சில இடங்கள்ல அது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு, அதனால நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கு பின்புலம் வந்த பிரசாத் சொல்றாரு, நிறைய பேர் இயங்குறாங்க. அது மூளை இல்லாதவங்களுக்கு எனக்கு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.